இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னியாகுமரி இந்தியாவோட எண்டுக்கு வந்தாச்சு. முக்கடல் கூட ஒரு இடம். பட் இங்கே இப்போதைக்கு கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் அலோடு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். செம்ம மழை காலையிலேருந்து, மழை ப்ளஸ் அது இல்லாமல் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கடல் சீற்றமாக இருக்கிறனால அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக அங்கே கொஞ்சம் அப்படியே மேகம் லைட்டாக கிளியராச்சு. மேலே அந்த இடத்துல மேகம் லைட்டாக கிளியராச்சு, லைட்டாக சூரியனும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த சைடில் ஓரளவு கிளியராக இருக்குது. பட் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் டார்க்காக இருக்குது. இங்கே வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா போட் ரைடிங் அலோடு கிடையாது, அங்கே போக முடியாது. ஸோ நம்மளும் வண்டி எப்படியோ பொறுமையாக மூவ் பண்ண வேண்டியதான். போட்டிங் போட்டிங் ஆ இந்த ரைட்டா சார்? ஆ சரிங்க சார். ஓகே, இவரும் அதான் சொல்கிறாரு, இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு போதான்னு தெரியல. இதுக்கு நம்ம கேட்டுட்டு போகிறது பெட்டர் தான். அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்காம போனால் மனசை உறுத்திட்டே இருக்கும். ஓ ஓ ஓ ஓ பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட். இப்போது இங்கேருந்து வட்டக்கோட்டை போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டர்க்கிஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளூ மாதிரி இருக்குது. ப்ளூ ப்ளஸ் க்ரீன் எல்லாமே மிக்ஸ் ஆகி அற்புதமாக இருந்துச்சு. திருவள்ளுவர் பாறை பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணல, பிகாஸ் என்னென்னா மழை பெஞ்சாலும் இல்லை தண்ணி வந்து கடல் மட்டத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அலோவ் பண்ணுறது கிடையாதா. ஸோ வெறும் விவேகானந்தர் பாறை மட்டும் தான் விசிட்டிங். ஜஸ்ட்டு அங்கே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட்டில் இருக்கிறேன். சூப்பரான ரூட், கூகுள் மேப் ஒரு நல்ல ரூட்டில் எடுத்துருந்து விட்டுருச்சு. பத்மநாபபுரம் பேலஸ் போகிறதுக்கு சொச்சோ
நாய் பாவம். லெஃப்ட் போ, லெஃப்டா இது பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டாக ராஜாவை வந்து வெல்கம் பண்ணுற ரிசப்ஷன். இது திருவிதம்பூர் அரசர்கள் தர்ம வாடி எப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது உள்ளே ஃபுல்லாக. நல்லா லென்த்து தான், பெருசு தான், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்காக அழகாக செஞ்சுருக்காங்க. நைட்டு இருட்டிடும்ல, அப்போது லைனாக விளக்கு வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா எதுவுமே டச் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் டச் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். விண்டோஸ் ஓ, இன்னும் மேலே போனோமா? அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் கிடையாதுல, எல்லாமே வந்து பெயிண்டிங்ஸ் மூலிமா தான் நம்மளுக்கு எல்லா விஷயமே சொல்ல வருவாங்க. இதுவும் பெயிண்டிங் மூலிமா தான் இருக்குது. கிருஷ்ணர், அப்புறமா கிருஷ்ணர் இருக்காரு, அது தெரியுது. இது வந்து ஒரு ஊஞ்சல், வா பயங்கரமாக இருக்காங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஓ டாய்லெட்டு, வா டாய்லெட் பாருங்களேன், சூப்பர் டாய்லெட் கட்டி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த காலத்து ஆளுங்க கண்டிப்பாக சின்னதாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட பாடி. ஏன்னா இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கால்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒர்க்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக, நானும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சரியான மழை போல இங்கெல்லாம், இப்போ தண்ணி ரைட்டா. தூத்துக்குடி, தூத்துக்குடின்னு போட்டுருக்கு. இப்போ போனால் இதுதான் கிட்ட ரூட்டா? இங்கிட்டு தானா? எனக்கு மேப் அப்படிதான் காட்டுது. இது ரோடு இந்த மாதிரி தான் இருக்குமா? ஹைவே வராதா? சரி 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 தம்பி. ஓகே, இந்த ரோடு ஈஸியாக தான் இது. ஏன்னா கடலை ஒட்டி வருதுல்ல, ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு. இந்த வழியாக தான் நம்ம ராமேஸ்வரம் போய் ஆகணும். அதில் அந்த குட்டி பசங்கக்கிட்ட ரூட்டு கேட்டேன்ல, அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அழகாக சொன்னால் என்னென்னா, டேய் வழியை அவங்கக்கிட்ட அவர்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. இன்னொருத்தர் உள்ளே உட்காந்துட்டு கடவுள் அவர்கிட்ட கேட்க சொல்லி சொன்னால் என்ன விஷயம்னா, நான் போயிட்டு அவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக திரும்பி வந்துட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த டைமில் ஸ்பாட்டில் யோசித்து திங்க் பண்ணி கரெக்டாக சொல்கிறான். அவன் வண்டி வழுக்காமல் சேஃபாக கொண்டு போகணும். இந்த ரோட்டில் தான் என்ன, நம்ம வண்டி வந்து ஆஃப் ரோட் டயர் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சு. பொறுமை, அப்படியே பொறுமையாக போய்டு, பொறுமையாக போய்டு, பொறுமையாக போய்டு. அவ்வளோதான், அவ்வளோதான், மேலே ஏறிடு, மேலே ஏறிடு. அப்பாடி அப்பாடி ஏறிட்டான்டா, சூப்பர். ஐயோ, ஏன்னா வழுக்கிடுச்சுன்னா நம்மளால் பட்டுன்னு காலை ஊனி வண்டி வெயிட்டுக்கு கீழே போட்டுருவோம் பொத்துன்னு. இந்த பாருங்கள் வண்டி ஆஃப் ஆயிடுச்சா? அதான் என்ன ஆச்சுன்னு தெரில, வண்டி ஆஃப் ஆகுது அப்பப்போ. அப்பாடி ரோடு வந்துட்டான்டா. இன்னும் 151 கிலோமீட்டர் இன்னும் போகணும். சத்தியமாக அவ்வளோ தூரம் நான் இப்போ ஓட்ட போகிறது கிடையாது, செம்ம டயர்டாக இருக்குது.
இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும். பாய் பாய் பாய். டே 6 வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஷார்ப்பாக. எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா நாளையோட ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு ஒரே ஸ்ட்ரெச் அடிக்க போகிறேன். இப்போது நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேம்பர். இது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 150 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா டிஎஸ்எஃப் லாட்ஜ்னு சொல்லிட்டு. பெர் மெம்பருக்கு பார்த்திங்கன்னா 450 சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு 450 தான் ஆச்சு. ஹோட்டல் உண்மையிலே ஒர்த்து 450க்கு. அது ஒரு வில்லேஜ்குள்ளே பேசிக்காக இருக்குது, போதும். இதுவே நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 பெட்டு தான், பிகாஸ் சிங்கிள் ரூம் கிடையாது. டாய்லெட் இங்கே இருக்குது, பட் இது இந்தியன் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் கிடையாது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. நாளைக்கு மார்னிங் டே 7 நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.